welcome back to my channel. Yes, it's me Bavin. நீங்க பாத்துருவீங்களா thumbnail? ஆமாங்க, தஞ்சாவூர்ல நம்ம பெரிய கோயில்ல தான் இருக்கேன். இந்த கோயிலை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்ம நேர்ல போய் பார்க்கலாம். வாங்க. வாவ். எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். சொல்லலாம் பட் வாய்ப்பே இல்லை. ஐயோ வேற லெவலுங்க. கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் தான் வந்திருக்கேன், போயிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உள்ளே போக போகிறேன். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சான்ஸே இல்லை பா. இந்த ஒரு அந்த சாமியோட சிலைகளை பாருங்கள். அடாங்கப்பா, உண்மையாகவே சொல்கிறேங்க, வெளியிருந்து பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இந்த கலரை தாங்க. நானும் நிறைய கோவில் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கலரை கண்டிப்பாக பார்த்ததே இல்லை. பொறுமையாக பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கோயிலோட ஃபுல் வரைபடம் பாருங்கள். மொத்தம் உள்ள 15 பிளேசஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் ஃபுல்லாக இதை பார்த்துக்கிறாங்க. இந்த கல் அப்பா தொட்டுட்டாயா, இந்த கல்லை தொட்டுட்டாயா. கலரே அப்படி தாங்க. இது வரைக்கும் தான் ஸ்லிப்பர்ஸ் அலௌடு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லிப்பர்ஸை கழட்டிடணும். இவருங்க ஸ்லிப்பர்ஸ் கழட்டி வைக்கிறதுக்கான ஒரு இடம். இங்கே ஒரு சின்னதாக உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது இடம் இருக்குது. இங்கே பாருங்க. ₹10வா? ஓகே. என்னங்க பண்ணி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி இருக்குங்க. ஓய்யோ சான்ஸே இல்லை. இதெல்லாம் வேறு லெவலில் டூரிசம் பண்ணுங்க உண்மையாகவே. ஏன்னா அந்த பாலியிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கோவில் தான். அங்கே எப்படி தரமாக வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இங்கேயும் பண்ணணும். இந்த தாஜ்மஹால் உள்ளேருந்து பார்க்கும்போது தெரியல, கேட்லேருந்து அந்த மாதிரி இருக்குங்க. ஓய்யோ எப்படி இருக்கு பாருங்க. வாவ், இந்த வேலைப்பாடுங்கள்லாம் பாருங்களேன். வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் மோனுமெண்ட் டெம்பிள். தமிழ் பார்த்தீங்களா? எல்லாமே தமிழில் எப்படி இருக்குங்க. எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ சூப்பருங்க, சான்ஸே இல்லை. அந்த வால்லையும் பாருங்கள் ஃபுல்லாக நந்தி தாங்க இருக்குது. கோயில் ஃபுல் செவத்துலேயும் அப்படி தான் இருக்குது நந்தி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தி. நந்தி மண்டபம். இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் ஒர்க்கை. நந்தி மண்டபம் மேலே எவ்வளோ பேர் நந்தி பாருங்கள். டிவியில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நிஜத்தில் இதை பார்க்கும்போது தான் அதோட உண்மையாகவே அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள். வேறு லெவலில். இது டிவியில் பார்த்தாலும் ஃபோட்டோவில் பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் இது. இது எக்ஸப்ட் இது கோயிலுன்றதை தாண்டி இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. கோயில்னால் நாங்கள் எங்கே போனால் நான் பாசிட்டிவ் வைப்ஸ் தானே கிடைக்க போகுது. ஸோ எல்லாருமே வரலாம். செம்ம பிளேஸ், வேறு லெவல். சோழர்களே கும்பிடு உங்களுக்கு. ஆக்சுவலி திருப்பதியிலே இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்கள் இருந்தது, அதை அழிச்சிட்டாங்க. தமிழர்களோட வரலாறு மக்களே. நம்ம டிவியில் பார்க்கும்போது, யூடியூப்லாம் பார்க்கும்போது சின்னதாக இருக்கும்னு நினச்சேங்க இந்த பில்டிங்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு மலை மாதிரி இருக்குங்க. இப்போ தாங்க தெரியுது எல்லாரும் கேட்குற கொஸ்டின், எப்படி அதுக்கு மேலே அவ்வளோ டன்னு வெயிட் உள்ள கல்லை ஏற்றுறாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இதெல்லாம் அன்பிலீவபிள்ங்க, அன்பிலீவபிள். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்கணுங்க. இது கோயிலோட எக்ஸாக்ட் பேக் சைடு. இங்கே பாருங்கள், கோயிலை சுற்றி இப்படி தாங்க இருக்குது. செம்மையாக பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த கோயிலில் வந்ததுக்கப்புறமா ஒரு பீஸ்ஃபுல் இருக்குது பாருங்கள். அந்த பீஸ்ஃபுல்லை தாண்டி ஒரு ஒரு இடத்த பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டு, அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலுங்க. முருகன் டெம்பிள். எப்படியும் உங்களுக்கு ஒரு 2 to 3 hours தேவைப்படும் இங்கே வந்தீங்கன்னா. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம், சுற்றி பார்க்கலாம், நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். செம பிளேஸ்ங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. வெளியே போக வேண்டியது தான். இங்கே உங்களுக்கு பிரசாதெல்லாம் கிடைக்கும். விபூதி, சந்தனம், குங்குமம், லட்டு. ஓகே மக்களே, இந்த டெம்பிள் எனக்கு கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்களா? உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க இந்த டெம்பிள். நானும் நிறைய வாட்டி வந்து போயிருக்கேன் தஞ்சாவூருக்கு, பட் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ உண்மையிலே ஃபீல் பண்ணுறேங்க, ஏன் இத்தனை நாளாக நான் இதை பார்க்காம விட்டேன்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடங்க இது. இந்தியாவில் இருக்க ஒவ்வொருவருமே வந்து பார்க்க வேண்டிய இடங்க இது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க, அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடுங்க. உண்மையாகவே சான்ஸே இல்லைங்க. சோழர்கள் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறது வந்து மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனே வந்துட்டு இருக்கும். ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இதை கொடுக்குறேன் பாருங்கள், bavithran.bavin. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், அப்டேட்ஸ் போட்டுட்டே இருப்பேன். ஓகேவா? இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய். ஆரிய பவன் வேளாங்கண்ணி சர்ச்சில் இருக்கும். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது சர்ச்சுன்னு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குங்க.